சைன் வேணும். 12th மார்க் சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.17 பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1, 2, 3, 2, 1, 4, 3, 0, 5. ஸோ பை ரெடியூசிங் இன் டூ வந்து என்னன்னா ரோ எச்சலான் ஃபார்ம். நம்மளுக்கு வந்து ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, அந்த ரேங்க் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரோ எச்சலான் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்னன்னா ரேங்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரோ எச்சலான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இங்கே 3x3. ஸோ 3x3னா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒரு நான் ஜீரோ வரணும். அடுத்த ரோவில் ஒரு எலமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கணும். அடுத்த ரோவில் ரெண்டு எலமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால ரேங்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு நான் ஜீரோ, ஸோ ப்ராப்ளம் இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ரோவை நான் அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நோட் பண்ணியா. இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்த நம்ம என்ன ஆக்கணும்னு சொன்னோம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், 1, 1, 0, 2, 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் ஜீரோ வந்துச்சு. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா ஜீரோன்னு கொண்டு வரணும். அப்போ இங்கே 2 இருக்குது. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய 2ல நம்ம ஜீரோன்னு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆர் 1-2 மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம். அதாவது ஆர் 2 இம்ப்ளைஸ் ஆர் 2-2 R1. அப்போ ஆர் 2 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆர் 2 நம்மளுக்கு என்ன இருக்குது, 2, 1, 4. ஓகேவா? ஆர் 1 நம்மளுக்கு என்ன இருக்குது, 1, 2, 3. ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஆர் 2-2 R1. அப்போ ஆர் 1-2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஆர் 1-2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2, 2 2 4, 3 2 6. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ 2-2 0 ஆயிரும். 1-4 வந்து -3. 4-6 வந்து -2. இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆர் 2ல வந்து எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர் 3. இப்போ ஆர் 3ல இப்போ இந்த எலமெண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோன்னு கொண்டு வரணும். இப்போ இதை ஜீரோன்னு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், சேம் ஆர் 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1 × 3 கிடைக்கும். அப்போ இந்த 3யும் நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணால் 0 வரும். அப்போ என்ன எழுதிக்கலாம், ஆர் 3 இம்ப்ளைஸ் ஆர் 3 மைனஸ் 3 ஆர் 1. அப்போ ஆர் 3ல இருந்து ஆர் 1 3 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஆர் 3 என்ன இருக்குது, 3, 0, 5. ஆர் 1 என்ன இருக்குது, 1, 2, 3. இப்போ இது 3 பண்ணணும் என்ன கிடைக்கும், 3, 3 2 6, 3 3 9. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், மைனஸ். ஸோ 3 - 3 என்ன ஆயிடும், 0. 0 - 6 - 6. 5 - 9 வந்து என்னன்னா -4. ஓகேவா? ஸோ இப்போ இதை எழுதிட்டேன். நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒரு 4, 0, அப்புறம் 1, 0, அப்புறம் 2, 0. ஸோ 1 இங்கே 1, 0. ஸோ இது ரெண்டும் முடிஞ்சு இப்போ இங்கேயும் நம்ம 0 ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்மை வந்து நம்ம 0 மாற்றணும். இப்போ இங்கே செகண்ட் டேர்மை நான் 0 மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் எழுதிட்டேன், ஏன்னா அதுக்கான ஒர்க் முடிஞ்சு. இப்போ தேர்ட் ரோவில் தான் நம்ம இதை 0 ஆகணும். இப்போ இது 0 ஆக்குறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட்டை எடுக்கக்கூடாது, ஏன்னா இது ரெண்டும் நம்ம 0 ஆகிடுவோமா. அதனால் இதை நம்ம எடுத்தோன்னா மறுபடியும் இங்கே என்ன கிடச்சிரும்னா நம்பர் கிடச்சிரும். அதனால் இதை சூஸ் பண்ணக்கூடாது, இதை தான் எடுக்கணும். இங்கே -6 இருக்குது, இங்கே -3 இருக்குது. இப்போ இங்கே 0 வரணும்னா என்ன பண்ணிக்கலாம், இது ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதால 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுமே சேம் சைன். ஸோ ரெண்டுமே சேம் சைனாக இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன எழுதிக்கலாம், ஆர் 3லேருந்து ஆர் 2 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஆர் 3 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஆர் 3 என்ன இருக்குது, 0 - 6 - 4. நெக்ஸ்ட் ஆர் 2 நம்மளுக்கு என்ன இருக்குது, 0 - 3 - 2. இப்போ அது 2 பண்ணணும் என்ன கிடைக்கும், 0, 3 2 6, 2 2 4. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுறோமா, சப்ராக்ட் பண்ணுறோமா. ஸோ இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், மைனஸ். மைனஸ் வந்து என்னாகும், ப்ளஸ்ஸு. மைனஸ் வந்து என்னாகும், ப்ளஸ்ஸு. 0 - 0 - 0. 6 + 6 - 0. -4 + 4 வந்து என்ன கிடைக்கும், 0. அப்போ நம்மளுக்கு எல்லாமே என்ன கிடைச்சிருச்சு, 0.
இது எங்க எழுதணும், ஆர் த்ரீல. இப்ப என்ன பண்ணிட்டோம், ஆர் த்ரீல போட்டுட்டோம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நான் ஜீரோ, அடுத்து ஒரு ஜீரோ, அடுத்து ரெண்டு ஜீரோ. ஸோ க்வெஸ்சன்ல நம்மளுக்கு வந்து என்னன்னா, கேட்டபடி நம்ம ரோஹெச்லான் ஃபார்மேட்ல நம்ம முடிச்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு என்ன பார்க்கணும்னா, ரேங்க். எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் நமக்கான ரேங்க். இங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்குது, ஜீரோ இல்லை. அப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். செகண்ட் ரோல நம்மளுக்கு வந்து ஜீரோல ஒரு நம்பர் இருக்கு, அப்ப இதை எடுத்துக்கலாம். மூணாவது ரோவை பார்த்தோம்னா எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு, எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சுன்னா இதை எடுக்கக்கூடாது. அப்போ ஒன் டூ நம்மளுக்கு எத்தனை இருக்குதுன்னா, ரெண்டு ரோல நம்மளுக்கு எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? அப்ப ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, டூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இதுக்கான சம். ஸோ இந்த பார்ட்டு தான் நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணுறது. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ரஸ்ஸாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இதுக்கான சம். தேங்க்யூ.